வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம டாக் சீரியஸ் பார்ட் 16 மூலமாக ரிவ்யூ பண்ணுறதுக்காக எடுத்திருக்கக்கூடிய கல்லூரி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இப்போ இந்த காலேஜை வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு பேர் மாற்றிருக்காங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்ஃபர்மேஷன் அபவுட் தி காலேஜஸ் அந்த புக்லெட்டில் வந்து பார்த்தோம்னா இன்னும் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்க எல்லாம் இந்த கல்லூரி எடுக்கிறதா இருந்தால் இந்த பேரில் தான் நீங்கள் இந்த கல்லூரியை எடுப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்கிறேன், அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் இருக்குது. அந்த 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் இருக்குது. அதிலெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி தான் ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அதில் ஒன் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் தான் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்டானமோஸ் இன்ஸ்டிடியூட்டு. ஃபார் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாலிமர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கை பற்றி படிக்கிறதுக்காகவே இந்த கோர்ஸ் வந்து இந்த காலேஜ் வந்து இருக்குது. ஓகேவா? இன்னைக்கு இந்த இன்ஸ்டிடியூட்டை பற்றி தான் டாப் டு பாட்டம் விஷயங்களாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக இது 8 சென்டர் இருக்குது. இந்த இன்ஸ்டிடியூட் மட்டும் நம்ம இந்தியாவுக்குள்ளே 8 இடத்துல இருக்குது. ஓ, எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையில் இருக்குது, அகமதாபாத்தில் இருக்குது, லக்னோவில் இருக்குது, புவனேஸ்வரில் இருக்குது, கொச்சியில் இருக்குது, ராய்ப்பூரில் இருக்குது, ஜெய்ப்பூரில் இருக்குது, முர்த்தாலில் இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூட்டை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம சென்னையில் இருக்க இன்ஸ்டிடியூட்டை நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்துடுது. ஸோ அட்மிஷன் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக தான் நம்ம அட்மிட் ஆகி இந்த கல்லூரியில் சேர முடியும். இதே வந்து உங்களுக்கு புவனேஸ்வரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த கல்லூரியில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் பிஜு பட்நாயக் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் இந்த இன்ஸ்டிடியூட்டை வந்து அவங்க அஃபிலியேட்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலமாக தான் நீங்கள் இந்த ஊரில் இந்த புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய இந்த சிஐபிஇடியில் ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி தான் லக்னோவாக இருக்கட்டும், லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட்டட் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ராய்ப்பூரில் வந்து பார்த்தோம்னா சட்டீஸ்கர் சுவாமி விவேகானந்த் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து பார்த்தோம்னா இது அஃபிலியேட்டட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எந்த அந்தந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு கீழே இந்த கல்லூரிகள் வந்து பார்த்தோம்னா அஃபிலியேட்டட் ஆகிருக்கும். ஸோ அந்த யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலமாக தான் நம்ம வந்து இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த இன்ஸ்டிடியூட்டை பற்றி நம்ம என்னென்னலாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இன்ஸ்டிடியூட்டில் யூஜி என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிஜிக்கு என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிஹெச்டிக்கு என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் இதில் யூஜிக்கான டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, பிஜிக்கான டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது. ஓகேவா? அடுத்தது இந்த இன்ஸ்டிடியூட்டில் நம்ம எப்படி அட்மிஷன் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ஒரு வேளை சீட் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத நம்ம அக்ரேட்டாக சொல்லியிருக்கோம், அதையும் பாருங்கள். அதே மாதிரி இந்த இன்ஸ்டிடியூட்டில் படிக்கும்போது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இந்த கல்லூரி உங்களுக்கு பெற்று தருமா அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் வந்து சேரணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் ஃபெசிலிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிளேஸ்மெண்ட்டை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இந்த கல்லூரியை பற்றி நான் ஒரு 2 பேர்கிட்ட பேசினேன், இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட. சூப்பராக சொன்னாங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக நம்ம இந்த பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது நான் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம பிடெக் பிஇ பிடெக்கில் இருக்கக்கூடிய யூஜி கோர்ஸை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன் இந்த யூஜி படிக்கிறதுக்கு முன்னாடியே யூஜியில் டிப்ளமோ கோர்ஸும் இவங்க ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் மோல்டு டெக்னாலஜின்ட்டு. ஆனால் நம்ம வந்து பார்த்தோம்னா பிஇ பிடெக் லெவலில் வரனால நம்ம அதை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பிஇ பிடெக்ங்கிற ஒரு கோர்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க, டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிஇயில் வந்து பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. டோட்டலாக 2 கோர்ஸ் மட்டும்தான் இந்த கல்லூரி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு 120 பேர்த்த மட்டும்தான் உள்ளே எடுக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது, அதுக்கடுத்தது இந்த கல்லூரியில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பிளாஸ்டிக் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கல்லூரியில் ஃபுல் ஃபோக்கஸ்டு வந்து பிளாஸ்டிக் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக் டெக்னாலஜி வந்து அவ்வளோ டெவலப்மெண்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், எல்லாம் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு வர வர சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ 2 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் இதில் வேணால் சேர்ந்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பிஜி கோர்ஸை பற்றி பார்க்கலாம். பிஜியில் வந்து பார்த்தோம்னா எம்டெக்கில் அப்படியே பிளாஸ்டிக் டெக்னாலஜி பண்ணுறாங்க.
எம்இல வந்து கேடு கேம் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த எம்இல இருக்கக்கூடிய இந்த கேடு கேம் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூஜியில் வந்து மெக்கானிக்கல் படித்தவங்க, மெக்கட்ரானிக்ஸ் படித்தவங்க, ஏரோநாட்டிக்கல் படித்தவங்க, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க, அடுத்தது மெட்டீரியல் இன்ஜினியரிங் படித்தவங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்தவங்க, இவங்கெல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த கேடு கேமை வந்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிளாஸ்டிக் டெக்னாலஜி வந்து நீங்கள் யூஜியில் வந்து பிளாஸ்டிக் டெக்னாலஜி முடித்தவங்க எம்இயில் நீங்கள் அப்படியே எம்டெக்கில் வந்து பிளாஸ்டிக் டெக்னாலஜியை படிக்கலாம். ஓகேவா? இந்த கல்லூரியில் நீங்கள் வந்து இந்த எம்இ எம்டெக் கோர்ஸ் சேரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டான்செட் எக்ஸாம் அப்படிங்கிறத எழுதியிருக்கணும், அல்லதுனா கேட் ஸ்கோர் கார்டு வச்சிருக்கணும். இந்த ரெண்டு ஸ்கோர் கார்டு வச்சு தான் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக நடத்தக்கூடிய கவுன்சிலிங் அப்ளை பண்ணி டேன்கா அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. அதை நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து தான் நீங்கள் உள்ளே வர முடியும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோம்னா எம்இக்கான கோர்ஸு. இப்போ நெக்ஸ்ட் இந்த கல்லூரியில் நீங்கள் எப்படி சார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிஎன்இஏ நடத்தக்கூடிய அந்த கவுன்சிலிங்கில் தான் நம்ம வந்து சீட் எடுத்தாகணும். ஏன்னா இந்த கல்லூரி வந்து நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வருது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கல்லூரியில் நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்னா இந்த கல்லூரியோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தோம்னா 1321. இந்த கவுன்சிலிங் கோடு வச்சு தான் இந்த கல்லூரி பேரை பார்த்து நீங்கள் கரெக்டாக சீட் எடுக்கணும். ஓகேவா? நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கில் இந்த கல்லூரி கோடு, இந்த கல்லூரியோட நேம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கொடுங்க. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படிக்கணும்னு விரும்பினாலும் சரி, இல்லை பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாலும் சரி. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா நான் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கல்லூரிக்கு நம்ம சேரணும் அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ சார் அவங்க கட் ஆஃப் எதிர்பார்ப்பாங்க, இதுவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கட் ஆஃப் வகையில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்க்கு என்ன லெவல் ஆஃப் கட் ஆஃப் இருக்கோ அதே கட் ஆஃப் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நான் ரெண்டு வகையான கட் ஆஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2018 எவ்வளோ இருந்தது, 2019 எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஏன் 2020 கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டால், 2020 வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மி, கட் ஆஃப் ரொம்ப கம்மி, நம்ம அதை எடுக்கக்கூடாது. 2021 இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னா 2018 அப்ளிகேஷன்ஸ் அதிகம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா 2018 வந்து பார்த்தோம்னா கட் ஆஃப் மார்க் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமாக இருந்தது. 2019 அது கொஞ்சம் குறைஞ்சிது. ஸோ அதனால தான் அந்த ரெண்டு வருஷத்தை நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் 2018 படி மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ஓசிக்கு 186.5, பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு 187.5 இருக்குது. அதே 2019 பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 168.5, பிளாஸ்டிக் டெக்னாலஜிக்கு 171 தான் கேட்டிருக்காங்க. ஸோ மற்றவங்கெல்லாம் உங்களோட கட் ஆஃப் என்ன இருக்குது அப்படிங்கிறது அப்படியே இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வருஷம் எவ்வளோ சார் அப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பாக இந்த 186 தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த 168 விட குறையிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ இது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் உங்களோட கட் ஆஃப், இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா தாராளமாக இந்த கல்லூரியை அப்ளை பண்ணி நீங்கள் சீட்டை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா பிசிஎம்மு, எம்பிசி, பிசி எல்லாருக்குமே வந்து கட் ஆஃப்லாம் ரொம்ப கம்மி ஆஸ் கம்பேர்டு டு ஓசி. அதுவும் நீங்கள் அதிகமான கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஓசிலேயே சீட் எடுத்துகிட்டு போயிடலாம். பார்த்தோம்னா எஸ்சிக்கெல்லாம் 157 இருந்தாலே போதும், எஸ்சிஏக்கு 113 இருந்தாலே போதும். ஓகேவா? இந்த இது கட் ஆஃப் வகையில் பார்த்தோம்னா ரொம்ப ஆவரேஜான கட் ஆஃப் தான். நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கல்லூரிக்கான கிடைக்கும். அதே மாதிரி பிசிஎம்மு, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏல வரவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு வரவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிசிலையும் வந்து பார்த்தோம்னா தேர்ட் ரவுண்டு வரவங்களுக்கு இந்த கல்லூரி. ஒரு வேளை உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா சாய்ஸில் போட்டு விடுங்க. ஒரு வேளை உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா சாய்ஸில் போட்டு விடுங்க. ஒரு வேளை உங்களுக்கு இந்த படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓகேவா, இவ்வளோ தான் கட் ஆஃப் மார்க்கானது. ஸோ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்சிலிருந்து, அதாவது இந்த 186 தாண்ட வாய்ப்பு இல்லை, அப்படின்னா இந்த வரிசையிலிருந்து இதை தாண்டி போக வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இதுக்கு கீழே குறையவும் வாய்ப்பு கிடையாது. இவ்வளோ தான் கட் ஆஃப் மார்க், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சது எல்லாமே நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கேம்பஸ், அடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், அடுத்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், இந்த மாதிரியான கல்லூரிகள், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கல்லூரிகள் எல்லாம் வந்து மாணவர்கள் பெரிதும் விரும்புறது இல்லைங்கிறத விட அவங்களுக்கு அதை பற்றின அறியாமை ஒன்று இருக்குது, அதை பற்றி தெரிய வரல. ஸோ அதனால தான் இந்த தாட்டி கவுன்சிலிங் முன்னாடியே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு இதுக்காக இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய இந்த கல்லூரிகளில் படித்தா மட்டும்தான் உங்களால் கேரியர் இருக்கும். மற்ற கல்லூரிகளில் லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கும், மற்ற கல்லூரிகள்லாம் அதில் இருக்காது. ஓகேவா? நல்லா படிக்கணும், நல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனில் வந்து படித்தா மட்டும்தான் அதை பற்றின ஃபுல் நாலேஜ் வந்து நம்ம கைன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இயர்க்கு வந்தாவது இந்த கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா அவங்க வெப்சைட்டில் எதுவுமே போடல. நானும் நல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா அந்த கல்லூரியோட ப்ரொஃபஸர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட பேசினேன், அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, பர் செமஸ்டருக்கு வந்து 25,000 நாங்கள் ஃபீஸ் வாங்குறோம், ஒரு வருஷத்துக்கு வந்து 50,000 வரும். அது நீங்கள் கவுன்சிலிங்கில் எம்பிசி அதாவது பிசி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 5,000 அங்கே கட்டிடுவீங்க, எஸ்சியாக இருந்தால்
நீங்கள் 1000 ரூபாய் கட்டுவீங்க, அதை கழித்து நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த கல்லூரியில் எவ்ரி செமஸ்டருக்கு தான் நீங்கள் ஃபீஸ் கட்டணும், ஒரு வருஷ ஃபீஸை ஒரே டைமில் கட்ட முடியாது, இப்போ செமஸ்டருக்கு நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ அவர் சொன்னதுபடி பார்த்தோம்னா வருஷத்துக்கு 25000 ரூபாய் வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, சார் இப்போ நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் கன்செஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரொஃபஸர்கிட்ட சேம் இதே க்வெஸ்சன் நான் ரைஸ் பண்ணேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களோட ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா 61000 வரும் பர் இயருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, ஏன் நான் 50000 மட்டும் இங்கே காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ப்ரொஃபஸர் வந்து ஸ்பெஷலைஸ்டாக வந்து பார்த்தோம்னா அட்மிஷன் செல்லில் இருக்கக்கூடியவர். ஸோ அதனால் இவர் சொன்னதை நான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான கன்செஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சரியாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் அந்த கல்லூரிக்கு தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். நான் என்குயரி பண்ண வரைக்கும் இவ்வளோ தான் ஃபீஸு அப்படிங்கிறத அவங்க தெளிவாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒரு ப்ரொஃபஸர் 50000 பர் இயர்னு சொன்னார், இன்னொருத்தர் 61000 பர் இயர்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷலைஸ்டாக இதில் இருக்கக்கூடியவர், அட்மிஷன் செல்லில் இருக்கக்கூடியவர். ஸோ அவர் சொன்னதை நான் உங்களுக்கு இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். மேபி இது கொஞ்சம் வேரி ஆகலாம், இல்லை வேரி ஆகலாம், ஆனால் குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, கொஞ்சம் எச்சாகலாம், அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ஹாஸ்டல் ஃபீஸை பற்றி பார்க்கலாம். இப்போ ஹாஸ்டல் ஃபீஸுக்கு அப்படிங்கிற ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலும், இந்த கல்லூரிக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா பர் செமஸ்டருக்கு தான் வாங்குறாங்க. ஓகேவா? இப்போ ஹாஸ்டலில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் போகிறீங்க அப்படின்னா டெபாசிட்டாக வந்து ஒரு 1000 ரூபாயை நீங்கள் கட்டணும். அடுத்தது மெஸ்ஸுக்கு டெபாசிட்டாக ஒரு 4000 ரூபாயை கட்டணும். ஓகேவா? ஸோ இதுதான் டோட்டல் டெபாசிட்டாக நீங்கள் ஒரு அட்மிஷன் போடும்போது ஒன் டைம் பேமெண்ட்டாக ஒரு 5000 ரூபாயை நீங்கள் கொடுத்துட்றீங்க. அடுத்தது ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் ரெண்டு செமஸ்டர் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு ஒரு 10000 ரூபாய் வாங்குவாங்க. அடுத்தது மெஸ் பில்லு வந்து பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு 2000 ரூபா வரும் அப்படின்னு சொல்லி அவரே தெளிவாக சொல்லியிருந்தார். அப்ராக்சிமேட்டாக 2000 ரூபா வரும். ஒரு சில டைமில் கொஞ்சம் எச்சாக வரலாம், இல்லை குறையவும் கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவர் தெளிவாக நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் இந்த கல்லூரிக்கு ஜாயின் பண்ண போகணும் அப்படின்னா இந்த கல்லூரிக்கு நீங்கள் ஹாஸ்டலுக்கு மட்டுமே நீங்கள் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 48000 ரூபாய் நீங்கள் கட்டணும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரூம் ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 20000 வருது, ஒரு வருஷத்துக்கு ரெண்டு செமஸ்டரு, அதனால 20000 வரும். அதே மாதிரி மெஸ் பில்லு வந்து பார்த்தோம்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கல்லூரியில் எப்படியும் 12 மாதத்தில் 10-11 மாதம் வரைக்கும் நீங்கள் கல்லூரியில் இருக்க போகிறீங்க. ஸோ உங்களுடைய மெஸ் பில்லு வந்து பார்த்தோம்னா 22000 ரூபாய் வருது. 2000 ரூபான்னு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் போட்டிருக்கேன், 2000 ரூபாய் வரும். இது கூட குறைச்சலாக இருக்கலாம் கொஞ்சம். ஓகேவா? அதே மாதிரி டெபாசிட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் கற்றுவீங்க, அது 5000 சேர்த்துனா டோட்டலாக 48000 வந்து நீங்கள் ஒரு இயருக்கு கட்ட போகிறீங்க. ஓகேவா? செகண்ட் இயர்லேருந்து வந்து பார்த்தோம்னா இந்த ஒன் டைம் பேமெண்ட்டை வந்து நீங்கள் கட்ட தேவையில்லை. அதனால வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் கம்மியாகி ஒரு 43000 ரூபாய் கட்டுவீங்க. ஸோ டோட்டலாக ஹாஸ்டலுக்கு ஒரு வருஷத்துக்கு 50000 அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி கல்லூரிக்கு ஒரு 50000. ஸோ வருஷத்துக்கு ஒரு வருஷம் படிக்கணும் அப்படின்னா இந்த கல்லூரிக்கு உங்களுக்கு 100000 ரூபாய் செலவாகும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நானே அவங்கள காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து நான் வந்து ஸ்காலர்ஷிப்பை பற்றி அவங்க கீழே ஆனால் வந்து பார்த்தோம்னா இது வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரனால வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸ் கவர்மெண்ட் காலேஜெல்லாம் ரிவ்யூ பண்ணோம் இல்லையா, அந்த கவர்மெண்ட் காலேஜ் ரிவ்யூ பண்ண வீடியோஸில் நான் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருப்பேன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டினால் வரக்கூடிய ஸ்காலர் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் கண்டிப்பாக அவைல் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட், கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் இல்லாமல் நடத்தவே நடத்த மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கம்யூனிட்டி பேஸ்டு ஸ்காலர்ஷிப் அதில் இருக்கும், அதை பற்றி எந்த டவுட்டும் தேவையில்லை. ஸோ ஸ்காலர்ஷிப் ஆனது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிளேஸ்மெண்ட். இந்த பிளேஸ்மெண்ட்டை பற்றி தான் நான் அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். சார் எப்படி சார், இந்த ரெகுலர் பிஇ பிடெக் படிக்கிறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு, அதிலலாம் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே சார், இந்த கோர்ஸ் எல்லாம் படித்தா வேலை வாய்ப்பு கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்மக்கிட்ட டீட்டெயில்டாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அவர் வந்து பார்த்தோம்னா எங்கள் காலேஜில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்லாம் வந்து பாலிமர் இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம்னா பக்காவாக பண்ணிகிட்ருக்கோம், நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம், இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா 60 பேர் தான் நாங்கள் எடுக்கிறோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். ஸோ டோட்டலாக 120 பேர் தான், எல்லாத்தையுமே நாங்கள் மேக்ஸிமம் ப்ளேஸ் பண்ணி விட்டுறோம். எங்ககிட்ட வர இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தோம்னா கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான் வர்றாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கே 25000 35000 சேலரியில் தான் எல்லாருமே செலக்ட் ஆகிறாங்க.
நீங்கள் எங்கள் கிட்ட வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் தான் நிறைய பேர் செலக்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி விகேசி ப்ரைடில் நிறைய பேர் செலக்ட் ஆகுறாங்க. அதாவது கோர் பேஸ்டில் நாங்கள் பாலிமர் பிளாஸ்டிக் பாலிமரை பற்றி நாங்கள் சொல்லித்தரனால எங்களுடைய அந்த கம்பெனிஸ் நிறையா இருக்கனால அவங்கக்கிட்ட டைப் வச்சு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் அதில் பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்கள் இதில் ரிசர்ச்சில் இறங்குறாங்க, பிஜி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் சொன்னார். நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி கார் தொழிற்சாலையில் கூட நிறைய கார் பார்ட் காரோட அந்த பாடி தயாரிக்கிற அந்த பிளாஸ்டிக் பைப்பர் தயாரிக்கிறதுல இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா எங்களுடைய வேலை எங்களுடைய இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எப்பயுமே ஸ்கோப் நல்லா இருக்குது. அதனால நீங்கள் தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம், படிக்கலாம், தாராளமாக வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதா அவர் நல்லா கிளியராகவே நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். ஓகேவா? அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் வந்து பெரும்பாலும் அவங்கள நிறைய பேர்த்த ஆளுங்களை எடுத்துகிட்டு போகிறதாகவும் அதுக்கப்புறம் விகேசி ப்ரைடு எடுத்துகிட்டு போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. விகேசி ப்ரைடை பற்றி நமக்கு தெரியும், இது வந்து ஃபேமஸான ஒரு ஃபுட்வேர் கம்பெனி. இந்த ஃபுட்வேரெல்லாம் பார்த்தோம்னா லப்பர் பாலிமர் இதில் தான் நம்ம தயாரிப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸிங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் படித்தா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்தோம்னா ஓ எல்லாமே கோர் கம்பெனி. இந்த கம்பெனி எல்லாமே அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணிட்டு போகிறதா அவங்க தெளிவாகவே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்து படித்தா நீங்கள் வந்து ரப்பர் பாலிமர் இந்த மாதிரி தொழிற்சாலையில் உங்களுக்கு வந்து வேலைகள் கிடைக்கும். இந்த வேலைகள் வந்து பார்த்தோம்னா என்றைக்குமே அழியாதவை. ரப்பர் பாலிமர் இதெல்லாம் நம்ம எவ்வளவோ வந்து பாஸ்டெல்லாம் போராட்டம்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது பிளாஸ்டிக் பாக்கெட்டை ஒழிக்கணும் அப்படின்ட்டு, ஆனால் அது முடியல. அப்புறமேட்டு என்ன பண்ணாங்க, பிளாஸ்டிக்கில் அந்த மைக்ரான் சொல்லிக்கூடிய அந்த அளவை வந்து 4.5லேருந்து 9.5 இந்த சம்திங்கில் ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இன்னும் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறோம், அதில் வந்து அந்த மைக்ரானை மட்டும் கம்மி பண்ணி இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. நம்ம போடுற செருப்பாகட்டும் எப்பயுமே பேக்கேஜிங் சைடில் சரி, நம்ம போடுற செருப்பாகட்டும் எல்லா இடத்து வீட்டுக்கும் சரி, வீட்டு உபயோக பொருட்கள் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். அது என்றைக்குமே அழிவில்லாதது. அதை பற்றின இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா இன்னும் எலாபரேட்டாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படித்தோம்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அதில் எந்த டவுட்டுமே வேணாம். ஓகேவா? ஓகே நண்பர்களே, இவ்வளோ நேரம் இந்த கல்லூரியை பற்றி நான் தெளிவாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக graduatetamila@gmail.com உங்களுடைய கொரிஸ் அனுப்பலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இன்னும் ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்குது. அதை பற்றியும் நம்ம மாணவர்கள் நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ரெகுலர் பிஇ கோர்ஸை படிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா சேலத்தில் இருக்கக்கூடிய ஹேண்ட்லூம் டெக்னாலஜி பற்றியும், சிவகங்கையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் பற்றியும் நம்ம தெளிவான ஒரு ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் கொடுக்குறோம். ஸோ எல்லாருமே பாருங்கள். 27ஆம் தேதி தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கான இனிஷியல் பேமெண்ட் தொடங்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 27, 28, 30, 31ஆம் தேதி தான் நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணுவீங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் எந்தெந்த கல்லூரிகள்லாம் செலக்ட் பண்ணி வைக்கிறீங்க, எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேவா? இவ்வளோ நேரம் இந்த சேனலை பொறுமை காத்து பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.